தமிழாலேருந்து நான் சுதர்ஷன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க, ஹவு டு ரிமூவ் ஆட்ஸ் இன் ஆப். அதாவது நடுவில் ஆப்ஸ் நோட்டிகிட்டு இருக்கும் போது நடுவுலேயே வரும், அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும் போதும் வந்து நிறைய ஆட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ண வேண்டியது என்னவென்றால் க்ரோம். நம்ம இதில் க்ரோமை தேடுறதுக்கே ரொம்ப நேரம் இருக்கும், ஏன்னா வந்து க்ரோம்லாம் நான் முதல்ல யூஸே பண்ண மாட்டேன், நோட்டிஃபிகேஷன்லாம் பிளாக் பண்ணி தூக்கி போட்டுருவேன் எங்கன்னா, ஏன்னா அந்த யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. க்ரோம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சில பேருக்குலாம், ஆனால் நல்லா யூஸே பண்ண மாட்டேன். எங்கன்னா அன்வான்ட்னால எழுதி வச்சுருப்பேன் பாருங்கள் டிவைஸ் ஆப் அது இதுன்னு. இப்போது க்ரோம் வந்து நான் டிவைஸ் ஆப்பில் போட்டு வச்சுருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அங்கே தெரியும், சைட் செட்டிங்ஸ். சைட் செட்டிங்ஸில் வந்து இதில் தான் நீங்கள் குக்கீஸ் எல்லாமே இதில் தான் பிளாக் பண்ணுறதோ எதோ எல்லாமே இதில் தான் பண்ண முடியும். அதில் குக்கீஸ் ஓப்பன் பண்ணி முதல்ல டிசேபிள் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். குக்கீஸ் வந்து முதல்ல டிசேபிள் பண்ணியே ஆகணும், அது எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இதை ஆஃபில் வச்சுருந்தேன்ல நான், அதையும் வந்து ஆஃப் பண்ணிடணும். இதை பாருங்கள், அப்படி ஆன் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் சைட் எது எதெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு காட்டும். கூகுள் யூஸ் பண்ணால் இந்த வெறும் ரெண்டு தான், ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உண்மையாக உங்களுக்கு 100க்கு மேலே இருக்கும், நான் கேரண்டியாக சொல்கிறேன். 100 வெப்சைட்ஸ்க்கு மேலே அது கீழே காட்டும். இதுவே 8.5 MB மேலே யூஸ் பண்ணுது காய்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முதல்ல பிளாக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்னேபிள் பண்ணாலே இதை க்ரோம் காரை திருடுவோம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம், அதனால வந்து இதை வந்து பிளாக் பண்ணுறேங்க. பிளாக் பண்ணி வைக்கிறது நல்லது, க்ரோம் காரை வந்து திருட மாட்டான். க்ரோம் காரை இதை என்ன சொல்லியிருக்கான், ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ணுன்னு சொல்லியிருக்கான், ஆனால் அப்படி கிடையாது, அவன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட தெரியாமல் எடுப்பான், அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து பிளாக் பண்ணுறேங்க, டிசேபிள் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டு வெளில வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனுக்குள்ளே அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா தோருக்கு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன் தொடரா கைப்புள்ள தொட்டுறா அந்த நோட்டிஃபிகேஷன் தான். தொட்டுறதுக்கப்புறம் வந்து நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் க்ரோம்து, நீங்களும் பிளாக் பண்ணுவீங்க, அதுதான் நல்லா யூஸ்ஃபுல். பிளாக் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா மோஸ்ட்டாக திரும்பி சொல்கிறேன் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அவள் தான் இப்போ ஜஸ்ட் ரீகேப் தான் கொடுக்குறேன். சைட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் வந்து குக்கீஸை இந்த க்ரோம் இதுவை பிளாக் பண்ணி வச்சுருங்க, குக்கீஸை பிளாக் பண்ணி வச்சுருங்க, ஆட்ஸை வந்து டிசேபிள் பண்ணுறேங்க, அவ்வளோதான் காய்ஸ், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் இதை வந்து இதுமோ பிளாக் ஆகலைன்னா வந்து நீங்கள் ஆடை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த ஆடை வந்து பர்டிகுலராக அந்த ஆப்புக்குள்ளே போய், இப்போது க்ரோமில் இருந்ததுன்னா க்ரோமை பர்டிகுலராக போய் டிசேபிள் பண்ணுற மாதிரி வரும், அதில் அதுக்கு வந்து செட்டிங்ஸில் போய் இது பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸில் போய்ட்டு மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ லோட் ஆகுதா, லோட் ஆகிட்டதுக்கப்புறம் இது வரும். இதில் வந்து எல்லா ஆப்பும் காட்டும், நீங்கள் வச்சுருக்க டிவைஸ் ஆப்லேருந்து எல்லா ஆப்பும் காட்டும். இதில் இருக்க அந்த ஆப்பில் வந்து டிக்டாக், இப்போ நான் சப்போஸ் சொல்கிறேன் பாருங்கள், டிக்டாக் வந்து நான் பிளாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் நோட்டிஃபிகேஷன். டிக்டாக் வந்து ஆப் பர்மிஷனில் முதல்ல போய் பாருங்கள், ஆப் பர்மிஷன் எது இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அதை செக் பண்ணி பாருங்கள் ரெகுலராக, அதை செக் பண்ணுங்க. அது செக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இப்போ வந்து ஸ்டோரேஜை முக்கியமாக வந்து டிசேபிள் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியம். ஸ்டோரேஜ் கொடுத்தாலே மெசேஜ் வந்து அனுப்பலாம். அதுக்கடுத்துக்கு வந்து டிக்டாகில் கீழே நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனையும் போயிட்டு என்னேபிள் பண்ணுறேங்க. நோன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஆப்லாம் வேணுமோ அந்த ஆப் எல்லாத்துக்கிட்டையும் பெண்டிங்கை இது பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் எல்லா ஆப்புமே ஸ்கைப்பு, மியூசிக் பிளேயர், எம்ஐ டாக்குமெண்ட்டு, கேம்ஸ் டவுன்லோட்ஸ் எல்லாமே போய் டிசேபிளோ என்னேபிளோ உங்கள் இஷ்டம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் தான் வந்து நான் அடுத்த வீடியோ என்ன போடுறதுன்னு என்னால் சொல்ல முடியும். அதனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய், தேங்க்யூ.